நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம மனசு வந்து செயல்படுறதுல ஒரு ரெண்டு மாதிரி அது செயல்படுது. மனசு வந்து ஒன்று வந்து செயல் மனசாக இருக்குது, இன்னொன்று வந்து போராட்ட மனசாக இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது நம்ம அறியாத செயல் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளார ஒரு 90% நடக்குது, வெறும் 10% செயல் தான் வந்து நம்ம அறிஞ்சு நடக்குது. இப்படி நம்மளை அறியாமல் நிகழ்கிறத ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த 10% தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அறிந்த நிலையில் பல காரியத்தையும் பண்ணுறோம். இதில் தான் நல்லது கெட்டது, போட்டி போகாமல், பாவ புண்ணியம், இன்ப துன்பம் அப்படின்னு எல்லா அனுபவமும் இடம்பெறுது. அதனால இந்த 10% நிர்வாகம் பண்ணுறது தான் அறிவுக்கெல்லாம் அறிவாகவும் திறமைக்கெல்லாம் திறமையாகவும் இருக்குது. இது எப்படி செயல்படுது இல்லை எப்படி செயல்படணும்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இதை வேறொரு கோணத்தில் ஆராயறதும் அவசியமாகுது. இது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமாகவும் ஒரு மைய பிரச்சனையாகவும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகவும் இருக்கிறதுனால இதை பல கோணத்துலையும் ஆராய்ஞ்சு புரிஞ்சிருக்கல புரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. நாம் வந்து நம்மளோட மனசை புற உலகு கொண்டு வந்து அந்த புற உலக நிகழ்ச்சிகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு செய்கிற மனசை வந்து செயல் மனம் இல்லைன்னா ஃபங்க்ஷனல் மைண்டுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளேயும் பல விதமான அகர் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே தான் இந்த இன்ப துன்ப அனுபவம் எல்லாமே நடக்குது. இதைத்தான் நம்ம வந்து அகர் நிகழ்வுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ரயில் நிலையம் போய் ஏதாவது டிக்கெட்டு முன்வதிவு பண்ணுறோம் இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறோம். இது ஒரு புற நிகழ்ச்சி, இது தானாக நடக்காது. நாம தான் திட்டம் போட்டு முடிவு செஞ்சு நம்ம மனசை பயன்படுத்தி தான் இதை செஞ்சாகணும். அதாவது நம்மளோட மனசு வந்து நம்மளுக்கு வெளியில் இருக்கிற புறச்செயல் மேலே அதை செலுத்துகிறோம். இப்படி நம்மளோட அகத்தை புறத்தில் செலுத்துறதுனால தான் எல்லா செயலையும் நம்ம சிறப்பாக செய்கிறோம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, நம்ம மனசை வந்து வெளி உலகுக்கு புற நிகழ்வுக்காக எடுத்துக்கிட்டு போகிறோம். அங்கே அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு நம்ம அறிவை அதுக்கு தந்து அந்த புறச்செயலை திட்டம் போட்டு சிறப்பாக செய்கிறதுனால நம்மளுக்கும் நன்மை கிடைக்குது, உலகிற்கும் நன்மை கிடைக்குது. ஆனால் இதுக்கு எதிர்மாறான ஒரு நிகழ்ச்சியும் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம் நம்ம மனசை புற நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிற மாதிரி நம்மளோட உலக நிகழ்ச்சிகளும் நம்ம மனசுக்குள்ளார நுழையிறப்ப பலவிதமான பிரச்சனையும் சேர்ந்து நம்மளுக்குள்ள உள்ளார வந்துடுது. அதாவது அந்த நிகழ்ச்சியோட நாம் வந்து ஒரு இன்பத்தை தொடர்பு படுத்தி எல்லாமே நம்ம விரும்புகிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறோம். அப்படி எதிர்பார்த்தபடி நடந்துச்சுன்னா மகிழ்ச்சி அடைகிறோம், இல்லாட்டி துன்பம் அடைகிறோம். இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு கடைசியாக பார்த்தோம், அதாவது வெளியில் நடக்கிற புற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளார கொண்டாடும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போட எல்லா நிகழ்ச்சியும் நம்ம எதிர்பார்த்தபடி நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ப நாட்டத்தோடு அதை பார்க்குறோன்னு சொன்னோம். இப்போ இதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கே உரிய மாதிரி செய்ய வேண்டிய சில புறச்செயல்லாம் இருக்குது. அதை தனக்காகவும் தன்னோட வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் செய்ய வேண்டியிருக்கு. இதை நாம் தான் செய்யணும். இதுக்காக நம்ம மனசை புறச்செயலுக்கு எடுத்துக்கிட்டு போகிறது தான் அறிவார்ந்த செயலாகும். அது நம்மளோட கடமையும் கூட, அதுதான் சரியான அணுகுமுறையும் கூட. ஆனால் புறச்செயலை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரதுன்னு இருக்கு பாருங்கள், அது நம்மளோட அறிவுக்கு பொருந்தாது.
சிக்கலை உண்டு பண்ணோம். அப்படி கொண்டு வர வேண்டிய கடமையும் நம்மளுக்கு கிடையாது. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு முறை கட்ட செயல் தான். இதை வந்து நம்ம இப்ப ஒரு உதாரணத்தோட பார்க்க போறோம். இப்ப நம்ம முன்பதிவு செஞ்சு ரயில்ல பயண சீட்டு வாங்கியிருக்கிறதா வச்சுக்குவோம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம ரயில் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா போக்குவரத்து நெரிசல்ல என்ன ஆயிடுது அப்படின்னாக்க ஒரு தடங்கள் வருது. ரயில் புறப்படுறதுக்கு முன்னாடி போக முடியாத மாதிரி அந்த தடங்கள் இருக்குது. இப்ப இந்த நெருக்கடியில நம்ம மனசு பதட்டமாயிடுது, மன துயரம் வந்துடுது. இப்ப நாங்க இந்த இடத்துல நம்ம எப்படி செயல்பட்டிருக்கோம்? பொதுவா பயணங்கிறது ஒரு புறச்செயல். ரயிலுக்கு டிக்கெட் எடுத்தது, ரயிலை பிடிக்கிறதுக்கு வேற வண்டியில போனது, எல்லாமே புறச்செயல் தான். இந்த எல்லா செயலையுமே நம்ம மனச, அதாவது நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம மனசை வெளியில எடுத்துட்டு போயிருக்கோம். இதுக்கு தேவையானது நம்மளோட செயல் மனம், அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனல் மைண்ட். இதன் மூலம் வந்து நம்ம பயணத்துக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் அறிவுபூர்வமா மனசோட ஒத்துழைப்போட பண்ணியிருக்கோம். ஆனா இடையில ஏற்பட்ட தடங்கள்னால நம்ம மனம் பதட்டமாயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு? புறச்செயலா இருந்த பயணம் வந்து இப்ப அகச்செயலா மாறி போச்சு. புறச்செயல் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துட்டதால ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. எங்க ரயில் நிலையத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அடையாம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அது நம்மளுக்கு பிடிக்காம ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் துயரத்தையும் தருது. நம்மையும் மீறி அடிக்கடி இந்த புறச்செயல் வந்து நம்ம மனசுக்குள்ள பூந்துடுறதால நாம வந்து ரொம்ப பதட்டமாயிடுறோம். இப்ப நம்ம ஃபங்க்ஷனல் மைண்ட் வந்து இங்க செயல்பட மாட்டேங்குது, நம்மளோட போராட்ட மனம் தான் இங்க வந்து செயல்படுது. சரி, இந்த நிலைமையில நம்ம என்ன செய்யறது? செயல் மனசை எப்படி செயல்பட வைக்கிறது, இல்ல இந்த போராட்ட மனசை எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கறத நம்ம வந்து நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஒழுங்காக செயல்பட்டு இருந்த நம்ம செயல் மனம் வந்து எல்லா நிகழ்ச்சியும் மனதுக்குள்ள கொண்டு போனதுனால ஒரு ஃபைட்டிங் மைண்டுக்கு போயிடுச்சு, அதனால நமக்கு ரொம்ப மனத்துயரம் வந்துருச்சு எதிர்பார்ப்போட அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதை நம்ம இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னோம். அதாவது நல்ல அழகா இந்த மன செயல்பட்டப்ப, செயல் மன செயல்பட்டப்ப ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையும் ஒரு தீர்வும் ஏற்பட்டுச்சு. இப்ப என்னடான்னா இந்த போராட்ட மன செயல்பட ஆரம்பிச்ச பிறகு ஒரே தேவையில்லாத மன போராட்டம் தான் மிச்சமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா நம்மளோட இந்த புறச்செயல் வந்து அகச்செயலா மாறினது தான். அதனால பழையபடி அதை அகச்செயலா மாறின இந்த செயலை வந்து புறச்செயலா மாத்தி விட்டோம்னாக்க செயல் பண்ண பழையபடி செயலுக்கு வந்துடுமா, நம்ம போராட்ட மனசுக்கும் வேலை இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது சாத்தியமா? அதாவது அகச்செயலை எப்படி பழையபடி புறச்செயலா மாத்துறது, இது சம்பந்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது அகத்தை பொறுத்த மட்டும், நம்ம மனசை பொறுத்த மட்டும், அதாவது நம்ம மனசை பொறுத்த மட்டும் எல்லாமே தோன்றி மறைகிற அனுபவம் தான். அங்க நிரந்தர அனுபவம்னு அங்க எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம மனசுக்கு ஃபீடிங் கொடுக்குறோமோ அதுக்கு தக்கன அனுபவம் நம்மளுக்கு வருது. மீண்டும் மீண்டும் ஃபீடிங் கொடுக்காம இருந்தோம்னாலே ஒரே அனுபவம் தொடர்ந்து நீடிக்க முடியாது. அதனால நம்மளா முயன்றுதான் இந்த அகச்செயலை புறச்செயலா மாத்தணும்னு அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப ஃபீடிங் கொடுத்து அந்த அகச்செயலை உருவாக்காம இருந்தாலே போதும். எங்க ரயில விட்டுட போறோமோ அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம திரும்ப திரும்ப ஃபீட் பண்றப்பதான் அந்த புறச்செயல் வந்து அகச்செயலா மாறிடுது, பதட்டம் வருது, ஒரு போராட்ட மனசு உருவாகிடுது. இப்ப நம்ம நம்மளோட செயல் மனம் ஃபங்க்ஷனல் மைண்டு, அப்புறம் நம்மளோட போராட்ட மனம் ஃபைட்டிங் மைண்டு அப்படின்னு
நம்ம மனசு ரெண்டு விதமா செயல்படுறத பார்த்தோம். அதுக்காக ரெண்டு மனசு கிடையாது, ஒரே மனசே ரெண்டு தன்மையா செயல்படுது. இந்த போராட்ட மனம் செயல்படுறப்ப அங்க ஒரு போராட்டமும் ஒரு இன்ப நுகர்ச்சியும் ஏற்படுது. ஆனா செயல் மனம் செயல்படுறப்ப நம்ம செய்யற செயல்ல ஒரு அறிவுபூர்வமான ஈடுபாடு மட்டும்தான் வருது. அதுக்காக இப்ப இந்த போராட்ட மனசையும் செயல் மனசையும் மாத்தணும்னு தேவை கிடையாது. ஏன்னா இந்த மாற்றம் வந்து ஒரு தற்காலிக மாற்றம் தான் இங்க ஏற்பட்டிருக்கு. நம்ம மனசோட இயற்கையான அமைப்பே செயல் மனமா செயல்படுறது தான். அதனால இந்த போராட்ட மனசுக்கு திரும்ப திரும்ப நம்ம ஃபீடிங் கொடுத்து புதுப்பிக்காம இருந்துட்டோம்னாலே போராட்ட மனசு வந்து தன்னாலேயே செயல் மனமா மாறிடுது. இது எப்படிங்கிறத நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கவனமா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்ப நம்மளுடைய செயல் மனம் போராட்ட மனம் ரெண்டு எப்படி செயல்படுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சாதாரணமா இந்த போராட்ட மனம் செயல்படுறப்ப அது ஒரு உணர்வு பூர்வமா பிரச்சனை அணுகிடுது, ஒரு இன்ப துன்பத்தை உண்டாக்கிடுது. ஆனா அதுவே நம்ம செயல் மனம் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து உணர்வு பூர்வமா அணுகாம அறிவுபூர்வமா அத அணுக ஆரம்பிச்சு, இதனால நம்ம மனப்பதற்றத்தை செயல் மனம் மூலமாவும் அணுகலாம் அறிவுபூர்வத்தோட, இல்லைனா போராட்ட மனசு மூலமாகவும் அதாவது உணர்வு பூர்வமாகவும் அணுகலாம். இப்ப போராட்ட மனசு மூலம் நம்ம மனப்பதட்டத்தை அணுகிறப்ப இந்த மனப்பதட்டங்கிற நிகழ்வு இருக்கு பார்த்தீங்கல்ல, அது திரும்ப ஒரு அகன் நிகழ்வா மாறி நம்ம மனசுக்குள்ள போயிடுச்சு. இதனால திரும்ப நமக்கு மனப்பதட்டம் உண்டாகுது, இதுவும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி நம்ம ஃபீட் பண்றதுனால இந்த போராட்ட மனம் மனப்பதட்டத்தை உண்டு பண்ணி அது பிடிக்காம திருப்பி அதை நம்ம அதை மாத்துறதுக்கு போராடுது. இப்படி ஒரு எதிர்பார்ப்போட இந்த போராட்ட மனம் வந்து செயல்பட்டு தனக்குத்தானே அது முரண்பட்டுக்குது. அதே சமயத்துல நம்மளோட செயல் மனம் இருக்கு பாருங்க, இது இந்த சங்கதியை வேற மாதிரி சந்திக்குது. நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த மனப்பதட்டத்தையும் புற நிகழ்வுக்கு உள்ள ஒரு தகுதியில வச்சுக்கிட்டு அத அறிவுபூர்வமா சந்திக்குது. எப்படின்னா மனப்பதட்டத்தை நம்மளா முயன்று உருவாக்கல, அது நம்மளோட தவறான அணுகுமுறையில தான் தானா வந்துச்சு. அப்படி தானா வந்த எந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம பொறுப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்மளோட மனப்பதட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இந்த செயல் மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு உதாரணத்து மூலம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு விளங்கும். அதாவது இப்ப நம்ம சிரமப்பட்டு ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம், வண்டியை பிடிச்சி அப்படின்னு வச்சுக்குவோம். நம்ம பிளாட்ஃபாரத்துக்கு வர்றதுக்குள்ளார அந்த ரயில் வந்து லேசா நகர ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஓடி போய் ஏறிடலான்னு நம்ம செயல் மனம் வந்து வழி காட்டுறதுனால நம்ம அப்படியே ஓடி போய் ஏறி ரயில்ல உட்காந்துடுறோம். ஆனா அதுவே வந்து நம்ம பதிவு செஞ்சது ஒரு விமானமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்க ஓடி போய் விமானத்துல போய் ஏற முடியாது. அது ஒரு கிளம்புறதுக்கான ஆயத்தப்பங்கள் இருக்கும் பொழுது. இங்க வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம செயல் மனம் உணர்ந்துகிட்டு தன்னோட முயற்சியை இந்த இடத்துல கை விட்டுருது. இத பத்தி நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம செயல் மனமானது எப்படி ஒரு மனப்பதட்டங்கிற ஒரு அகர் நிகழ்ச்சி உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையை கூட அறிவுபூர்வமா அணுகிறதுனால அந்த ரயிலை பிடிக்கிறதுக்கு கிட்டக்க ரயில் நகர்ந்துட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் வேகமா போனா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா ஓடி போய் நம்ம ரயில்ல உட்காந்துடுறோம். அதே சமயத்துல விமானமா இருக்கும்போது நம்ம அங்க போய் ஒன்னும் ஆகாது அப்படிங்கறதுல அந்த முயற்சி அங்க எதுவும் எடுக்கிறது இல்லை. இப்படி அறிவுபூர்வமா செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்படித்தான் நம்மளோட
அக அனுபவம் எல்லா அக அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்மளோட செயல் மனம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டுருது. அதே சமயத்துல புறச்செயலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செஞ்சா நல்லா இருக்குமோ அதையெல்லாம் நல்லா சூப்பரா செய்யுது. அதனால அக போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம எந்த முயற்சியும் செய்யாம அதை அப்படியே விட்டுறப்ப நம்ம அதை திருப்பி திருப்பி புதுப்பிக்காம இருக்கிறதுனாலயே தானா வந்து அது அக போராட்டம் எல்லாமே தானா மறைஞ்சு போயிடும். இப்படி செயல்படுற இந்த ஃபங்க்ஷனல் மைண்டை தான் நாம வந்து விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்மீகத்துல எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க. இது ஒன்றும் நம்ம விரும்பி அடைய வேண்டிய ஒரு நிலை கிடையாது, அது ரொம்ப எளிதானது. அது எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்குது, அது நம்மளோட செயல் மனமா இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்படி இந்த போராட்ட மனசை அப்புறப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம்னு பார்த்தோம். சரி, அப்ப சூப்பரா செயல்படுற இந்த செயல் மனசையாவது நிரந்தரமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா, ஏதாவது பயிற்சி முயற்சி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. நிலையான செயல் மனசை அடையிறது அப்படிங்கிற பேரால எடுத்தாலும் சரி, இல்லைனா அமைதியான மனசை அடையறேன் அப்படிங்கிற பேரால எடுத்தாலும் சரி, இப்படி எந்த ஒரு பயிற்சி முயற்சியை எடுத்தாலும் அதுவும் போராட்ட மனசோட செயல்பாடு தான். அதனால போராட்ட மனசை அப்புறப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு பார்த்த மாதிரி செயல் மனசை செயல்பட வைக்கிறதுக்கும் எந்த முயற்சியும் தேவையில்லை. அதுதான் உண்மை. அக நிகழ்ச்சி எல்லாத்தையும் தானா வந்துட்டு தானா மறைஞ்சு போக அனுமதிக்கிற மாதிரி செயல் மனசும் அதன் போக்கில் தானாக தான் செயல்படுது. இப்படி நம்ம மனம் செயல்படுறப்ப நம்மளோட அகமும் சரி புறமும் சரி சமன்பட்ட மாதிரி ஒரு சமன்பாட்டு நிலை ஏற்பட்டுருது. இப்போ எல்லாமே சீராக ஆற்றுல அப்படியே மறந்துக்கிட்டு போகிற மாதிரி வருது போகுது, தானா வருது தானா போகுது. இங்கேயும் நம்மளுடைய பிரச்சனையே கிடையாது, எல்லாரும் சுபிச்சமாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.